நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன், இதுமாரி பாட்டுலாம் பாடணும், யூடியூப்பில் பாட்டு பாடி நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனவு இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப நிறைவேறி இருக்குது. நாகூர் மஸ்தான் மஸ்தான், எங்கள் நாகூர் மஸ்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கானா பாபா மர்லி. நான் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கேன், ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் வளர்புறன்ற ஊரில். இதுதான் எங்கள் பிள்ளைங்க ஜெய்பீம் பாய் சட்டி. அண்ணல் வழியில் அண்ணா நகர் பாய்ஸ். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கானானா ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ஒவ்வொரு கானா கலைஞர் தான், எல்லாம் நல்லா பாடுவாங்க. டோலா கட்டிக்கிற பசங்க, திறமையான பசங்க இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனலில் கானா பாடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி வந்து குப்பத்து ராஜா மீடியில் வந்து மூணு சாங் பாடியிருக்கேன். நம்ம ஐயா கடவுள் அண்ணல் அம்பேத்கர் பாட்டு வந்தோம். அந்த காலத்தில் வந்து வரி கட்டுறவங்க மட்டும்தான் ஓட்டு போடணுச்சு. ஆனால் நம்ம ஐயா வந்து வரி கட்டுறவங்க மட்டும் இல்லை, வயது வந்தவங்களும் ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு நமக்காக அந்த ஓட்டு உரிமையை வாங்கி தந்தார். இதுதான் நம்ம ஐயாவோடைய கத்து. படிக்கும் போதே கண்டுட்டாரு ஜாதி என்னும் கொடுமடா, பீமாராவ் அம்பேத்கர்னு சொல்லிப்பாரு உலகத்துக்கே பெருமடா. படிக்கும் போதே கண்டுட்டாரு ஜாதி என்னும் கொடுமடா, படிக்கும் போதே கண்டுட்டாரு ஜாதி என்னும் கொடுமடா, அம்பேத்கர்னு சொல்லிப்பாரு இந்தியாக்கே பெருமடா. டிவியில் நிறைய ஆட் பார்ப்போம், மேட்ச்லாம் போடுவோம் பார்ப்போம். அப்போ நடுவில் இந்த ஆடு வரும், இந்த அம்மன் சூப்பர்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும். அச்சமில்ல ஓடு அவனை தர்த்து அப்படி இப்படின்ட்டு சொல்லி ரொம்ப மட்டமாக இருக்கும். அதெல்லாம் வச்சு ஏன் இதுமாரி இவங்க பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு ஃபேக்கு. அவங்களோட ப்ராடக்ட் வந்து விளம்பரம் ஆகணும், சேல்ஸ் ஆகணும்னு சொல்லி தான் அவங்க அதுமாரிலாம் ஆட் பண்ணி விடுறாங்க. அதுவே நம்ம மக்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு, ஒன்று ஒன்று நல்லா இருக்காது. அதனால் ஒரு நாள் யோசித்தேன், ஏன் இதுமாரி நம்ம புதுசாக ஒன்று ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நல்லா இருக்குமே புதுசாக ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எம்மா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு, லைன் டேஸ்ட் சிறப்பு இருக்குது, டெய்லியும் வாங்கி குடிங்கம்மா, அம்மாமு சோப்பு போட்டு குளிங்கம்மா. இதெல்லாம் தோணுச்சு எனக்கு, இதுமாரிலாம் பாட்டு எழுதுனா நல்லாயிருக்குன்ட்டு. அதனால் எழுதி ஒரு ஜாலியான சாங்காக அது உங்களுக்காக பாடி காட்டினேன். எம்மா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு, லைன் டேட்ஸ் சிறப்பு இருக்குது, டெய்லியும் வாங்கி குடிங்கம்மா, அம்மாமு சோப்பு போட்டு குளிங்கம்மா. ஆடெல்லாம் ஃபேக்குமா நம்பிட்டா காணி பேக்குமா, ஆடெல்லாம் ஃபேக்குமா நம்பிட்டா காணி பேக்குமா, எம்மா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு, லைன் டேட்ஸ் சிறப்பு இருக்கு. உண்மையாக கானாவின் கடவுள் பயணையா தான், அதுவும் எனக்கு கானாவில் ரொம்ப பிடிச்ச கானாவின் கடவுள் பயணியப்பா பாட்டு பாடியிருக்கேன். ஓ டிங்கி டிங்கி டைனா ஜோசியும் கேளு, டிங்கி டிங்கி டைனா என் கதையை கேளு, டிங்கி டிங்கி டைனா உன் கதையை கேளு. நாகூர் மஸ்தான் பாடத்துக்கான காரணம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயணியப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் கானாவின் கடவுள், அவர் புண்ணியர் ஐயாலாம். அவங்க பாட்டெலாம் நிறைய கேட்பேன், சும்மா இருக்கும்போதுலாம் வீட்டில் ஹோம் தியேட்டரில் தான் போட்டுவிட்டு கேட்டுன்னு இருப்பேன். அவரோட பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் பாட்டு பாடியே ஆகணுன்ட்டு முடிவு பண்ணேன். சின்ன பொண்ணை கேளம்மா காலம் செய்த கோலம்மா, உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. சின்ன பொண்ணை கேளம்மா காலம் செய்த கோலம்மா, உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. அதேமாரி தேனம்பேட்டை போட்டிங்கன்னா ஐயா மணி அவர்கள் சாங்கெலாம் ரொம்ப அதிகமாக விரும்புவேன். ஜாதிய காதால் மிதிச்சு நீதிய உயிரா மதிச்சு, மாதத்தின் நாளே ஜெயிச்சு அண்ணல் செய்தார் நாட்டுக்கு புரட்சி. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய அளவில் ஒரு யூடியூப்பில் பாடுற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த குப்பத்து ராஜா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இதுமாரி நிறைய கானா பாடல்களை வந்து இந்த குப்பத்து ராஜா மீடியா வந்து வளர்த்து வந்து, அதனால் அந்த குப்பத்து ராஜா மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டைமில் எல்லோரும் அதை கேட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குப்பத்து ராஜா மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பிள்ளைங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் என் கூட இருந்து, மச்சா நீ பாடுறா உன் வாய்ஸ் நல்லாயிருக்கு, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, தம்பி நீ பாடுறா நீ பாடின நல்லா இருக்குது, இன்னும் நீ மேன்மேலும் நல்லா பாடுகிறா வரணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த வாய்ப்பு உருவாகி கொடுத்த மச்சான் சூர்யா, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த டோலாக் பிளேயர், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தந்துக்கிறேன். வளையல் கம்பால் கிளைப்பே சாந்தே மையே குங்கா ஏர் பேண்டே லபர் பேண்டே டிஸ்கோ லபர் பேன் சீப்பே கிராப் சீப்பே.